அதில் வந்து அவங்க ஒன்றுமே பண்ணல, பண்ணது போகிற ஏமா துரோகம் தான் அப்படின்ற மாதிரி அந்த புத்தகம் ஃபுல்லாகவே எழுதியிருக்காருன்னு வைங்களேன். இதெல்லாம் படித்தாதான் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் என்ன முரண்பாடு இருந்ததுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். என்ன ஆக்சுவலாக காந்திக்கும் அம்பேத்கருக்கும் முரண்பாடுன்னா, இரண்டாம் வட்டமேஜை மாநாட்டில் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, அதில் நமக்கு தெரிஞ்ச முக்கியமான தலைவர் யாருன்னா பெரியார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சொல்லி தந்தி அடித்தாருன்னா, காந்தி என்ற ஒரு தனி மனிதரின் உயிரை விட கோடிக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமை பெருசு. தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமை பெருசா, காந்தின்ற ஒரு நபரின் உயிர் பெருசான்னு கேட்டால், இந்த இடத்துல ஜான்வி கபூரை நான் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கான்ஃப்ளிக்ட் பூரா தெரிஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினால தான் காந்தியும் அம்பேத்கரையும் பேச வைக்கணும்னு அந்த பொண்ணு பேசுது. சங்கியாக இருக்கிறது ரொம்ப ஈஸிங்க, இங்கே படிக்க வேண்டாம், எந்த விஷயத்தையும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, யோசிக்க வேண்டாம். முக்கியமாக வாட்ஸ்அப்பில் என்ன வந்திருக்கோ அதை வச்சுட்டு வாய்ப்பு வந்ததை பேசலாம். யாராச்சும் எழுத்து கேள்வி கேட்டால், தேச துரோகி, உனக்கு தேசப்பற்றே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஜான்வி கபூர் இவங்க சொன்ன இப்போ இந்த பதில் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து பின்னாடி வந்து அரசியலுக்கான ஒரு நகர்வாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எல்லாது ஏன் அரசியலுக்கு ஏன் வரக்கூடாதுன்றீங்க? யார் வேணால் வரலாங்க, அரசியலுக்கான நகர்வாக இருக்கும். ஏன் வந்தால் என்ன தப்புன்னு கேட்குற, யார் வேணால் வரலாங்க. மோடியே வராரு, இப்போ நம்ம தம்பி இருக்காரு, அவர் வந்து நாளைக்கு அரசியலுக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாருனா, அவர் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்ன உரிமை இருக்குது? இல்லை அதற்கான முதற்கட்டம் நகர்வாக இருக்குமா? இருக்கட்டும், இல்லை இல்லாமல் போட்டோம், அதை பற்றி நமக்கு தேவையே இல்லை. அவங்க அரசியலுக்கு வந்தால் வந்து அன்றைக்கி பேசிக்கலாம், அது அன்றைக்கே இன்றைக்கே அதை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறேன். அதை அந்த சப்ஜெக்டை இன்றைக்கே பேச வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்கிறேன். ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மஹின்ற ஒரு இதோட ப்ரொமோஷன் இன்டர்வியூ ஒன்று போயிருக்கு. அதில் வந்து ஜான்வி கபூரை வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூ எடுக்கும்போது சமீபத்தில், இப்போ நீங்கள் வந்து ரெண்டு பேருக்கு நீங்கள் வந்து டிபேட் வைக்கணும் அப்படின்னா யாருக்கு யாருக்கும் வைக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, காந்திக்கும் அம்பேத்கருக்கும் வச்சா நல்லாயிருக்கும், நான் இப்போது வந்து அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும், அவங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கும் நான் வந்து விரும்புகிறேன் அப்படின்னு. ஒரு உயர்மட்டத்தில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து அம்பேத்கரை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா இங்கே தமிழகத்திலே பார்த்திங்கன்னா அம்பேத்கர்னு பார்த்தீங்கன்னா சட்ட மேதைன்றதை தாண்டி பல பேருக்கு வேறு எதுவுமே தெரியாது, அம்பேத்கர் பற்றி பெரிய ஒரு விஷயம் தெரியாது. அப்படி இருக்கும்போது நல்ல வசதியான வீட்டில் வளர்ந்த ஒரு வடநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அம்பேத்கரை பற்றி பேசுகிறாங்க, இது எப்படி நம்ம பார்க்கலாம் சார்? உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா ஜான்வி கபூர் போன்ற ஒரு பணக்கார சூழல்லையே பிறந்து, பணக்கார சூழல்லையே வளர்ந்து, அவங்களுக்கெல்லாம் வந்து ஏழ்மைன்றது என்னன்னே தெரியுமான்னு கூட நமக்கெல்லாம் தெரியாது. ஏழ்மைனா எப்படி இருக்கும் அப்படின்றது கூட தெரியுமான்னு. ஏன்னா இப்போ நம்ம ராகுல் காந்தியே வந்து பார்த்திங்கன்னா 2019 எலெக்ஷனுக்கு அப்போல்லாம் வந்து அவர் ஏழ்மைனா என்னன்னு அவரோட புரிதலே வேறு மாதிரி இருந்தது. 2019 வரை அவரோட ஏழ்மையை பற்றிய புரிதல் வந்து வேற மாதிரி இருந்தது. அவர் நடைபயணத்துக்கு முன்னாடி அப்போ அவர் என்ன சொல்லி நினைச்சிட்டு இருந்தார், பணம் சேர்க்க முடியாதவர்கள் தான் ஏழையாக இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தார். ஆனால் பணம் சம்பாதிக்கவே வழி இல்லாதவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை, ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. பணம் சம்பாதிக்க கூட பணம் இல்லை, அன்றாட சாப்பாட்டுக்கு வந்து சம்பாதிக்கிறதே வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் ஏழைகள் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் அவர் என்ன சொல்கிறாரு, ஏழை பெண்களுக்கு வருஷத்துக்கு 100,000 ரூபாய் கொடுப்போம், எவ்வளோ நாளைக்குன்னா அவங்க ஏழ்மை தீர வர கொடுப்பையா அப்படின்றது. அப்போது மக்களை சந்தித்து தான் ராகுல்கே வந்து மக்களை பற்றி புரியுது. அப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய பணக்கார பின்புலத்தில், அதாவது பிறந்தப்போ இருந்து காரை தவிர அவங்கெல்லாம் வேறு வண்டியில் போயிருக்கவே மாட்டாங்க, காருக்கு கம்மியான வண்டியில் எதுலேயுமே போயிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். வேறு எந்த வண்டியிலுமே இல்லைன்னா அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்க வேண்டாம். காருக்கு கம்மியான வாகனங்கள் எதுலேயுமே அவங்கெல்லாம் பயணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த கார் கூட பார்த்தீங்கன்னா ஹையண்டு காராக தான் இருந்திருக்கும், ஒரு BMW அந்த ரேஞ்சுக்கு, அது அதுக்கு மேலே உள்ள கார் எதிராகாமல் அவங்க எப்போவுமே போகக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு வந்து பொதுமக்களை பற்றியும் தலைவர்களை பற்றியும் படிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்குன்றதே ஒரு ஆச்சரியமான விஷயம். இதில் உடனே சில பேர் வந்துடுவாங்க, ஏன் பொம்பளைங்கள்லாம் அரசியல் பேசக்கூடாதுன்னு, தாராளமாக பேசணும், எல்லாரும் பேசணும். நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பணக்கார பின்புலத்தில் இருப்பவங்களை பூரா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆங்கிலத்தில் ஸ்பாயில்டு பிராட் அப்படிம்பாங்க. ஸ்பாயில்டு பிராட் அப்படின்னு சொன்னால், சின்ன வயசுலேருந்தே இந்த பணத்தை வச்சுட்டு என்ன செய்யறதுனே தெரியாமல், அதாவது இப்போ உங்கள்கிட்ட 1,000 ரூபாய் இருக்குன்னா, சரி அதை வச்சு இந்த செலவு மாதம் செலவு ஓட்டுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. மாதம் கையில் 1,00,000 ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க, யாராவது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு எங்கேயா ஜாலியாக போகலாமா அப்படி தானே யோசிப்பீங்க. அது ஏதோ ஒரு நாள் கிடச்சாலே,
இப்போ இவங்கெல்லாம் எப்பவுமே கையில் பணம் இருக்கும், பணம் வேணும்னு கேட்டால் எதுக்குன்னு கூட வீட்டில் கேட்க மாட்டாங்க. 10,000 ரூபா வேணும் போதுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. அடுத்த கேள்வி, அங்கே அவ்வளோ தூரம் போகிறேன்றிய போதுமா, வேணாம் எதுக்கும் வச்சுக்கோ, இன்னொரு 10,000 சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட். நமக்கு பாருங்கள், 10,000 தாண்டிய யோசிக்க தெரில. ஸ்ரீதேவியோட பொண்ணு எங்கேயோ டூர் போகிறேன்னு சொன்னால் அவங்க அம்மா என்ன 10,000 கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. நம்மளால 10,000 தாண்டியே யோசிக்க முடியலன்ற அளவுக்கு தான் நம்மளோட மனநிலை இருக்குது. அப்போ நமக்கு வந்து நேரங்கள் இருக்குது, வேறு விஷயங்கள்லாம் இருக்குது, அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது அப்படின்ற சூழலில் கூட என்ன நண்பர்களெல்லாம் கூட்டிகிட்டு இப்படியே கூத்தடிக்கிறது, கும்மாள் அடிக்கிறது, சுற்றுறது, ஊர் சுற்றுறது, இப்படியே நம்மலாம் வந்து என்ன அதிகபட்சமாக யோசிப்போம், வேணால் பாரிஸில் போய் அந்த கடையில் லெஸ்ஸி குடிப்போம் அப்படின்னு வேணால் யோசிப்போம். அவங்க இப்போ சாமி இங்கே வேணாமே சிங்கப்பூரில் போய் அந்த நூடுல்ஸ் சாப்பிடுவோமா, ஜப்பானில் போய் இந்த சூப் குடிப்போமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு. அந்த ஒரு பழைய கமலஹாசன் படத்தில் ஒரு பாட்டே உண்டு, காலை ஜப்பானில் காஃபி, மாலை நியூயார்க்கில் கேபரி, இரவில் தாய்லாந்தில் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து பிறந்ததுலேருந்து அமைஞ்சவங்க அவங்க வந்து நாட்டின் தலைவர்களை பற்றி படித்தாங்கன்றதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. முதல்ல ஒழுங்காக படித்தாங்கன்றதே ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு முதல்ல ஸ்கூலில் ஒழுங்காக படிச்சிருந்துருக்கணும், இந்த இடத்துக்கு வரணும்னா ஸ்கூலில் ரெகுலர் படிப்பை ஒழுங்காக படிச்சிருந்துருக்கணும். அந்த ஒழுங்காக படித்தா தான் வந்து அதன் பிறகு வாசிப்பு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர முடியும். அதாவது பாடப்புத்தகங்களே படிக்க பிடிக்காத ஒரு ஆளாக இருந்தாங்கன்னு வைங்க, அவங்க எப்படி பாடப்புத்தகத்தை தாண்டி உள்ள புத்தகத்தை படிக்க போகிறாங்க? ஏன்னா இப்போ வாசிப்புன்றது வந்து அதுவும் அம்பேத்கர் காந்தி வர உள்ள வாசிப்புன்றதெல்லாம் சட்டுன்னு நடக்கிற விஷயம் கிடையாது. நீங்கள் முதல்ல பாடம் படிக்கணும், பாடங்கள்லாம் படித்ததுக்கப்புறம் அந்த பாடப்புத்தகத்தை தாண்டி இன்னும் கொஞ்சம் வாசிக்கணுமே வாசிக்கணும்னு ஒரு ஆர்வம் வரணும். அப்படி ஆர்வம் வரும்போது கதை புஸ்தகங்கள்லாம் வாசிக்க அடுத்தால வரும். அந்த கதை புஸ்தகங்களை தாண்டி நாவல்கள், பெரிய பெரிய நாவல்கள்லாம் படிக்கக்கூடிய ஒரு இது வரும். அதை தாண்டி நாவல்லாம் போர் அடிக்குதுன்னு சொல்லி நாவல் இல்லாமல் நான் ஃபிக்ஷன் மாதிரி உள்ள விஷயங்களை படிப்போம் அப்படின்னு படிக்க தோணும். அதன் பிறகு பெரிய ஆட்களோட பயோகிராஃபியை படிக்கலான்ட்டு வருவாங்க. இல்லை கட்சி சார்புடையவங்களாக இருந்தால் அந்த கட்சியை சார்ந்த தலைவர்களின் பயோகிராஃபியை படிச்சிருவாங்க. இவங்க பொதுவான தலைவர்களோட பயோகிராஃபியெல்லாம் படிச்சிருக்காங்க, அதுவும் ஆழ்ந்து படிச்சிருக்காங்கன்றது ஆச்சரியமான விஷயம். அதுவும் இவங்க சொன்ன காம்பினேஷன், காந்தி விசஸ் அம்பேத்கர், காந்தியும் நேருவும் சந்திச்சா சொல்லியிருக்கலாமே. சமீபத்தில் இப்போ மோடி ராகுல் கூட சொல்லியிருக்கலாம், எதா வேணா சொல்லியிருக்கலாம், சிம்பிளாக கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி மோடி ராகுல் கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். காந்தியும் அம்பேத்கரையும் கம்பைன் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய தாட். எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி உயிரோடு இருந்த காலத்திலேயே அம்பேத்கர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், வாட் காங்கிரஸ் அண்ட் காந்தி டிட் ஃபார் தி அன்டச்சபிள்ஸ். காந்தியும் காங்கிரஸும் தீண்டத்தகாதவருக்கு, தீண்டப்படாதவருக்கு, இந்த இடத்துல எடிட் பண்ணிக்கிங்க, காங்கிரஸும் காந்தியும் தீண்டப்படாதவருக்கு என்ன செய்தார்கள். அவர் பயன்படு இப்போ நம்ம தலித்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம், அவர் அந்த புத்தகம் எழுதக்கூடிய காலகட்டத்தில் அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு தான் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். அதில் வந்து அவங்க ஒன்றுமே பண்ணது போகிற ஏமா துரோகம்தான் அப்படின்ற மாதிரி அந்த புத்தகம் ஃபுல்லாகவே எழுதியிருக்காருன்னு வைங்களேன். இதெல்லாம் படித்தாதான் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் என்ன முரண்பாடு இருந்ததுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். என்ன ஆக்சுவலாக காந்திக்கும் அம்பேத்கருக்கும் முரண்பாடுன்னா, 2nd வட்டமேஜை மாநாட்டில் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, தலித்துகளுக்கு தனி வாக்குரிமை வேணும் அப்படின்றார். இரட்டை வாக்குரிமை. அந்த இரட்டை வாக்குரிமைனா என்ன அர்த்தம்னா, அது வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. அதாவது அவங்க கேட்ட கான்செப்ட் எப்படின்னா, அது ஒரு நல்ல கான்செப்ட் அது. ஏன்னா ரொம்ப சிறுபான்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இருக்காது. இப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை குறித்து யார் பேசணும்? அதோட இஸ்லாமியர்கள் தான் பேச முடியும், வேற யாரும் பேச முடியாது. புரியுதுங்களா? அதாவது இஸ்லாம் சார்ந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை ஒரு இஸ்லாமியர் தான் பேச முடியும். கிறிஸ்தவம் சார்ந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு கிறிஸ்தவரால் தான் பேச முடியும். ஒரு இந்து மதத்தை சார்ந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு இந்துவால் தான் அதை பேச முடியும். ஒரு சாதி சார்ந்த ஒரு அடக்குமுறை வருதுன்னா அந்த அடக்குமுறையை அனுபவித்தவரால் தான் அதை பேச முடியும். இப்போ இஸ்லாமியருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை பற்றி என்னால் பேச முடியாது. அவர் ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு என்னால் சொல்ல முடியுமே தவிர, அந்த மதம் சார்ந்து அவருக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்றதை என்னால் முழுசாக உள்வாங்க முடியாது. நான் புரிஞ்சிக்க முயற்சி செய்யலாமே தவிர முழுசாக வாங்க முடியாது. அனுபவிச்சனுக்கு அந்த அனுபவப்பட்டவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும் அப்படின்றது தான் நிஜமான உண்மை. அப்போ இதில் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆங்கிலேய அரசு என்ன சொல்லுதுன்னா, இஸ்லாமியர்கள் சிறுபான்மையாக இருக்காங்க, அவங்களோட குரல் வந்து பார்லிமெண்ட்டில் கேட்காது, பொது தொகுதியில் எல்லா இடத்துலையும் அவங்க நிற்க முடியாது. அப்போது இஸ்லாமியர்களோட பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது? 10 கோடி பேர் இருக்காங்க, சரியா? அப்போ 10 கோடினா அன்னைக்கு பாப்புலேஷனுக்கு 1/4 அப்படின்னு வச்சுங்க. 1/4 அப்படின்றப்போ மொத்தமாக 100 எம்பி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா தேர்ந்தெடுத்துருங்க, தனியாக இன்னொரு 25 எம்பி தேர்ந்தெடுங்க. அந்த 25 எம்பிக்கு அந்த இஸ்லாமியர்கள் மட்டுமே ஓட்டு போடட்டும்,
அவங்களும் சட்டசபைக்குள்ளே வரட்டும். அப்போ இஸ்லாமியரின் குரலை பற்றி பேசுறதுக்கு அந்த 25 பேர் இருப்பாங்க. அப்படின்றப்போ அம்பேத்கர் என்ன சொன்னார், நாங்களும் அப்படிதான் இருக்கிறோம், தலித் மக்களும் எங்களுக்கு இதே மாதிரி இரட்டை வாக்குரிமை கொடுங்க. ஊரில் மட்டும் இரட்டை கோளை வைக்கிறீங்கல்ல, அப்போ வாக்குரிமையும் இரட்டை வாக்குரிமை கொடுங்க. நாங்கள் பொது போட்டியிலையும் கலந்துப்போம், எங்களுக்கு தனியாக இன்னொரு 20 எம்பி சீட்டு கொடுத்துரு, நாங்கள் தனியாக வர்றோம், அப்போ தான் எங்களுடைய குரல் ஒலிக்கும் அப்படின்றாங்க. வெள்ளக்காரன் ஓகேன்னு சொல்லிட்டான். அதுதான் அது ஒரு வினோதமான செய்தி. வெள்ளக்காரன் ஆமாம் கரெக்டு, நானே பார்த்துருக்கேன் உங்கள் ஊரில், கொடுத்துட்றேன்ட்டான். காந்தி வந்து அப்போ ஜெயிலில் இருக்கார், புனேயில் எரவாடா சிறைச்சாலையில் இருக்கார். அவர் வந்து அந்த வட்டமேஞ்சி மாநாட்டுக்கு வரமாட்டேன்ட்டார். அப்போ தான் காந்தி இர்வின் பேச்சுவார்த்தை நடந்து ஒரு ஒப்பந்தம்லாம் போடுறாங்க. அப்புறம் தான் மூன்றாவது வட்டமேஜை மாநாடுக்கு போகிறார். இவர் ஜெயிலில் இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சார். என்ன சொல்லி அம்பேத்கர் வந்து இந்த தனி தொகுதிக்கோ, தனி தொகுதினா இப்போ இருக்கிற தனி தொகுதி இல்லை, ரெட்டை தொகுதி, அந்த ரெட்டை தொகுதின்ற கோரிக்கையை கைவிடணும், இல்லைனா நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்றார். அந்த நேரத்தில் இந்தியாவில் ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் அம்பேத்கருக்கு தந்தி அடிக்கிறார் அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. ஒருத்தர் மட்டும் இல்லை, நிறைய பேர் பண்ணாங்க. அதில் நமக்கு தெரிஞ்ச முக்கியமான தலைவர் யாருன்னா பெரியார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சொல்லி தந்தி அடித்தாருன்னா, காந்தி என்ற ஒரு தனி மனிதரின் உயிரை விட கோடிக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமை பெருசு, தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமை பெருசாக, காந்தின்ற ஒரு நபரின் உயிர் பெருசான்னு கேட்டால் இந்த உரிமை தான் பெருசாக, அதனால நீங்கள் உங்கள் கோரிக்கையை கைவிடாதீங்க, வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தந்தி அடிக்கிறார். ஆனாலும் அம்பேத்கர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே காந்தியை நேராக சந்தித்து பேசிட்டு சரின்னு அந்த கோரிக்கையை கைவிடுறார். அது எதனால் கைவிடுறாருன்னா, அவர் சொல்கிற காரணம் என்னென்னா, காந்தி சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, இப்படி தனி வாக்குரிமைன்னு கொடுத்துட்டீங்கன்னா அப்போ அவங்க வந்து இந்து மதத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்க மாதிரி ஆயிடுறாங்க. எப்படி இஸ்லாமியர்கள் இந்து மதத்துக்கு சம்மந்தமே இல்லாதவங்கன்னு சொல்கிறீங்களோ, அது மாதிரி தலித் மக்களும் இந்துக்களுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாக மாறிடுறாங்க. அது அப்படி நான் வந்து அவங்கள மதத்தை விட்டு பிரிப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் உண்ணா. ரெண்டு பேர் பார்வையிலையும் அது சரியான ஒரு விஷயமா இல்லை, அது தப்பு தான். ஆக்சுவலாக என்ன கேட்டேன், யார் காந்தி சொன்னது தப்பு தான். இல்லை இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேருக்கிட்ட வந்து முஸ்லீம்களுக்கும் தனியாக நாங்கள் ஒரு நாடு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஸ்தான் அந்த நாடு நாங்கள் தனியாக கொடுத்துருந்தோம்னா, அதுக்கப்புறம் திருப்பி இப்படி எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு போனீங்கன்னா இந்தியான்ற ஒரு நாடே இருக்காதுன்றதுனால இந்தியான ஒரு நாடு ஏன் வேணும் உங்களுக்கு? நான் கேட்குற கேள்வி முதல் கேள்வி என்னென்னா, இந்தியான ஒரு நாடு இதுக்கு முன்னாடி இருந்ததா? அப்படி ஒன்று இல்லவே இல்லையே. தமிழ்நாட்டு கலாச்சாரமும் ஒரிசாவோட கலாச்சாரமும் குஜராத்தோட கலாச்சாரமும் உணவோ உடையோ எதுவுமே ஒண்ணு கிடையாது, எல்லாம் வேற வேற தானே. நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தோம், ஒன்னா இருந்தோம்னா எப்போ ஒன்னா இருந்தோம்? என்னைக்குமே நம்ம ஒன்னா இருந்தது இல்ல. வரைபடத்துல பக்கத்துல பக்கத்துல இருக்கும்னு சொல்லுங்க. அப்படி பார்த்தா இங்கிலாந்தும் பிரான்ஸும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்குன்னா ஒன்னா சேர்த்துட முடியுமா? இது வந்து ஒன்னா சேர்த்தது அன்னைக்கு அவங்க வந்து இதை வந்து சர்ச்சில் சொல்லியிருக்காரு. காந்தி கேட்பது போல இந்தியாவை ஒன்று கொடுத்தீங்கன்னா அந்த நாடு பார்ப்பனர் கைக்கு போயிடும். அவங்க கேட்கறது சுதந்திரம் கிடையாது, அவங்க கேட்கறது நாம ஆங்கிலேய அரசாங்கம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இராணுவமும் போலீஸையும் தான் கேட்குறாங்க. இந்த இராணுவத்தையும் போலீஸையும் வைத்து தலித் மக்கள் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் அடக்குமுறையை பார்ப்பனர்கள் ஏவுவார்கள். இதை சொன்னது பெரியாரோ அம்பேத்கர் இல்லை, வின்சன் சர்ச்சில் சொல்கிறார். எங்க இங்கிலாண்டோட பிரதமராக இருந்த வின்சன் சர்ச்சில் சொல்கிறார், இங்கே இருக்க பார்ப்பனர்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், இவங்க நம்மள்கிட்ட விடுதலை கேட்கல, நம்மள்கிட்ட கேட்கறது போலீஸையும் இராணுவத்தையும் கொடுன்னு கேட்குறாங்க. அதை வச்சுக்கிட்டு தலித்துகளையும் இஸ்லாமியர்களையும் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாக்குவார்கள். அது இன்றைக்கும் நடந்துட்டு தானே இருக்கு, இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தானே இருக்காது. அவங்க சொன்ன அவங்க கொடுக்குறேன்னு சொன்ன சுதந்திரம் வேறு மாதிரி ஒரு சுதந்திரம்மா. ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனித்தனியாக இயங்கும், ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்தியான ஒரு நாடாக வச்சுக்கிங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த இந்திய நாடுன்ற அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்கும்னா, மிலிட்ரி மேலே பவர் இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸ் மேலே பவர் இருக்கும், வெளிநாடுக்கு ஏற்றுமதியை இறக்குமதியை சம்மந்தப்பட்ட பவர் இருக்கும். இந்த மூணை தவிர மீதி எல்லா பவரும் அந்தந்த ஸ்டேட்டுக்கிட்ட தான் இருக்கணும், அப்படி ஒரு சுதந்திரத்தை கொடுப்போம்னு தான் சொன்னாங்க. அதுக்கு காந்தி ஒத்துக்கலை. அதுக்கு காந்தி ஒத்துக்கலைன்னதுக்கு அப்புறம் தான் 1932 அப்புறம் தான் ஜின்னா வெளியே போகிறார். அதுக்கு முன்னாடி அவர் பாகிஸ்தான்லாம் கேட்கல. அவர் என்ன நினச்சது, இது மாதிரி பிரித்து கொடுப்பாங்க, அப்போ நம்ம அந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி உள்ள சட்டங்களை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தார். அப்படி முடியாது, ஒன்றா தான் வேணும், ஒன்றா தான் வேணும், ஒன்றா தான் வேணும்னு உடனே காந்தி கேட்கும் இந்தியாவை கொடுத்தால் இதுதான் நடக்கும்னு வின்சன் சர்ச்சில் சொல்கிறாரு.
அதை தொடர்ந்து தான் ஜின்னா வெளியே போறாரு. அப்போ இவர் உண்ணாவிரதம் இருக்கிற காரணத்தினால அம்பேத்கர் என்ன பண்றாரு, தன்னுடைய கோரிக்கையை பின்வாங்குறாரு. அதுக்கு காந்தி இன்னொரு ரசைடு கொடுக்குறேன்றாரு. என்ன சொன்னாருன்னா, அப்போ வந்து மொத்தம் 70 தொகுதிகளை வந்து தலித்துகள் மட்டும் நிற்கக்கூடிய தனி தொகுதிகள், இப்போ ரிசர்வ்டு சீட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த தனி தொகுதியாக 70 சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னதை 140 சீட்டாக கொடுக்குறேன், நீங்கள் வெளில போவாதீங்க, இந்த கோரிக்கையை கைவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அதுக்காக ஒரு தலைவர் வந்து தோற்று போன மாதிரிலாம் ஒதுங்கவும் முடியாது இல்லை, அதனால் அதுக்கு ஒரு சமாதானமும் சொல்கிறாரு. சரின்னு இவரும் பின்வாங்குறாரு. அவர் பின்வாங்கியதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஏற்கனவே தலித்துகள் மீது எல்லா பக்கமும் அடக்குமுறையும் வன்முறையும் ஏவப்படுது. காந்தி செத்து இத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, காந்தி செத்த பழியை தூக்கி தலித் மக்கள் தலையில போட்டுருவாங்க, உங்களுக்கு காந்தியோட பெருசாடா அப்படின்னு கேட்டு கேட்டு அடிச்சு கொண்டிருப்பாங்க. யோசிச்சுதான் அதை யோசி, ஏன்னா காந்தி பூனேல உண்ணாவிரதம் இருக்கிறார், அம்பேத்கர் லண்டன்ல பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இங்க காந்தி செத்தாருன்னா சம்பந்தமே இல்லாம இங்க தருமபுரி பக்கத்துல கிருஷ்ணகிரி பக்கத்துல யாரோ ஒரு தலித் ஒருத்தன் கொல்லப்படுவான். அதை யோசிச்சதுனாலதான் அவர் தலைவர், விடாப்படியா நின்றுக்கலாம், நின்றுதா என்ன இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் இங்கே கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு தலித் கொல்லப்படுவார், காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு தலித் கொல்லப்படுவார், காஷ்மீரில் ஒரு நூற்றுக்கணக்கான தலித்துகள் கொல்லப்படுவாங்க, இந்தியாவை பூரா அங்கே லட்சக்கணக்கான தலித் மக்கள் கொல்லப்படுவார்கள். அப்போ அது வேண்டான்னு சொல்லி தான் அவர் வந்து அந்த கோரிக்கையை கைவிடுறார். இந்த இடத்துல ஜான்வி கபூரை நான் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கான்ஃப்ளிக்ட் பூரா தெரிஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினால தான் காந்தியும் அம்பேத்கரையும் பேச வைக்கணும்னு அந்த பொண்ணு பேசுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா அவங்க பிறந்தது வந்து 97 போட்டிருக்காங்க. 97 நான் வேலைக்கு வந்தே 7 ஆயிடுச்சு. அதில் இன்னும் கரெக்டாக சொன்னால் எனக்கு 27 ஆகும்போது தான் அந்த பொண்ணு பிறந்திருக்கு, இப்போ அந்த பொண்ணுக்கு 27 ஆயிடுச்சு. அப்படி சொல்லலாமா, 27 இவ்வளவு ஒரு அரசியல் தெளிவான ஒரு ஞானம் இருக்குன்றதே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா என்னோட 27 எனக்கு இந்த தெளிவு இல்லை, நான் அப்போ படிச்சுட்டு தான் இருக்கேன், அப்போ எனக்கு காந்தியை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் இவ்வளோ விஷயம் தெரியாது எனக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு வாசிக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருந்தது, அந்த பொண்ணுக்கு வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. புரியுதுங்களா? இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், இதை பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. துருவரத்தி படுத்துங்க, அவர் ஒரு வீடியோ போட்டால் மினிமமாக 1 crore பேர் வியூஸ் போகுது. அவருக்கு வந்து மோடியால் இந்தியாவுக்கு ஆபத்து, பாஜகவால் இந்தியாவுக்கு ஆபத்துன்னு பேசணுன்ற அவசியம் கிடையாது. புரியுதா? அதை பேசி அவரை அரசியலாக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஆனால் அதை பேச வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படின்னு அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு அவர் பேசுகிறாரு. பார்த்தீங்களா, அந்த துருவரத்தியை நம்ம எந்த அளவுக்கு பாராட்டுறோமோ அதே அளவுக்கு ஜான்வி கபூரையும் பேசுவார், பாராட்டணும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு இதையெல்லாம் பேச வேண்டிய தேவை கிடையாது, அவசியம் தேவைன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணாக இருந்தால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு அம்பேத்கர் வேணும், அம்பேத்கர் தான் எனக்கு துணை அப்படின்னு பேச வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு சொல்லலாம். சரியா? அந்த மாதிரி எந்த அவசியமும் கிடையாது. முதல்ல இதெல்லாம் வாசிக்க வேண்டிய வாய்ப்பே கிடைச்சிருக்காது, ஆனால் தேடி வாசிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து வாசிச்சிருக்குன்றத நான் பொண்ணுன்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இதை என் வயதோடு கம்பேர் பண்ணும்போது அதை அந்த சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த பெண்ணின் வயதை ஒத்த பிள்ளைகள் என் சகோதர சகோதரிகளெல்லாம் இருக்கிறாங்க, அதனால் என் குழந்த மாதிரியே நாங்கள் கூட சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி பொது வெளியில் இந்த கருத்தை முன்வைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு தைரியம் வேண்டும். அதுவும் இப்போ இந்துத்துவ பீக்கில் இருக்கக்கூடிய இந்த பாஜக ஆட்சியின் மத்தியில் இதை பற்றி பேசுறதுக்கு, பொது வெளியில் பேசுறதுக்கு ஒரு மிகப்பெரிய துணிச்சலும் வேணும். ஸோ இது எல்லாமே இருக்குன்றதே ஒரு பெரிய ஆச்சரியம். துணிச்சல் இருக்குது, அந்த பேசணுன்ற பொறுப்பு இருக்குது, எல்லாவற்றையும் தாண்டி தன்னுடைய பொருளாதார பின்புலத்தை எல்லாம் தாண்டி இவ்வளோ விஷயத்தையும் தேடி படிச்சிருக்குது அந்த. ஸோ இது எல்லாமே இருக்குன்றதே ஒரு பெரிய ஆச்சரியம். துணிச்சல் இருக்குது, அந்த பேசணுன்ற பொறுப்பு இருக்குது, எல்லாவற்றையும் தாண்டி தன்னுடைய பொருளாதார பின்புலத்தை எல்லாம் தாண்டி இவ்வளோ விஷயத்தையும் தேடி படிச்சிருக்குது அந்த பொண்ணு அப்படிங்கிறதும் இன்னொரு பெரிய ஆச்சரியமான விஷயம். இருக்கிறவங்க இந்த கங்கனா ராணுவத்து அவங்க இருக்காங்க, கங்கனா ராணுவத்து அவங்களோட பார்வையும் இப்போ ஜான்வி கபூர் இருக்காங்க, இவங்களோட பார்வையும் இது எப்படி பார்க்கலாம் சார்? உங்களுக்கே தெரியும் அவங்களோட பேச்சுக்கள் எப்படி இருக்குன்னு, உங்களுக்கு தெரியும் ஜான்வி கபூரோட பேச்சு. அது சங்கி, அவ்வளோதான். சங்கியாக இருப்பது ரொம்ப ஈஸிங்க, நீங்கள் யோசிக்க வேணாம், படிக்க வேணாம். கங்கனா ராணுவத்து வந்து அவங்க வந்து சங்கியாக இருக்கிறது ரொம்ப ஈஸிங்க, நீங்கள் படிக்க வேண்டாம், எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, யோசிக்க வேண்டாம். முக்கியமாக வாட்ஸ்அப்பில் என்ன வந்திருக்கோ அதை வச்சுட்டு வாய்ப்பு வந்ததை பேசலாம். யாராச்சும் எழுத்து கேள்வி கேட்டால் தேச துரோகி, உனக்கு தேசப்பற்றே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். எதுக்கெல்லாம் தேசப்பற்றுன்னு எனக்கு புரியல. அந்த அம்மா நடித்த ஒரு படம் வந்து படம் சரியாக ஓடலையா, நாட்டில் தேசபக்தியே இல்லை. ஏன்னா அந்த அவங்க நடித்த படம் ஓடலைன்னா மக்களுக்கு தேசபக்தி இல்லைன்னு அர்த்தமா, எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் சங்கிகள் பேசுகிறத வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சங்கிகள் எதையும் படிக்க மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க, எதையும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ரெண்டு விஷயம் இருக்குது, ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய், இது ரெண்டாவது மட்டும் வச்சுக்கிட்டு
இதை இதை சொல்ல மாட்டேன், நீ வந்து நாட்டுக்கு எதிரி அப்படின்னு எதிராளியை இதை சிம்பிளாக குற்றச்சாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அறிவாக இருக்க வேண்டியவங்க தான் படிக்கணும், மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஒரு நல்ல புத்திசாலியான அறிவான பொறுப்பான ஒரு பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சங்கியை கொண்டாந்து கம்பேர் பண்ண வேணான்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த ஜான்வி கபூர் வந்து அம்பேத்கர் பத்தி பேசியிருக்காங்க. இப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க, நம்ம பாதிக்கப்பட்டவங்களோட மனநிலைமையில இருந்து பாக்குறதும் மூணாவது மனுஷங்களோட மனநிலைமையில இருந்து பாக்குறதும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. இவங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு எதுவும் தெரியல, அவங்களோட அனுபவங்கள் என்னன்றது நமக்கு தெரியாது இல்லை. அதாவது ஆங்கிலத்துல ரெண்டு வார்த்தை இருக்கு, சிம்பத்தி எம்பத்தி அப்படிம்பாங்க. சிம்பத்தி அப்படின்னு சொன்னா அவங்கள பார்த்து பரிதாபப்படுறது, ஐயோ ஜோக் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. எம்பத்தி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு படுத்துருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிங்க, ஐயோ பாவம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பரிதாபப்படுறது. எம்பத்தினா ஐயோ கால் உடஞ்சி ஃப்ராக்சர் ஆகி கட்டு போட்டிருக்காப்லையே, அந்த கால் எப்படி வலிக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்து அந்த வலியை உணர்ந்து பார்க்கறது தான் எம்பத்தி அப்படிங்கிறது. அடுத்தவரோட வலியை நாம் உணர்றது. இந்த பொண்ணுக்கு எம்பத்தி இருக்குன்றது பெரிய விஷயம். சிம்பத்தி இருந்தால் தான் எம்பத்தி இருக்கே வர முடியும். எம்பத்தி இருக்குன்றது பெரிய விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி இது 27 வயசில் இருக்குன்றது தான் பெரிய விஷயம். இன்னமும் 40 வயசில் கூட மக்கு சங்கிகளாக எத்தனையோ பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்களை பற்றிலாம் எதையும் கவலைப்படாமல், நாட்டை பற்றியோ தன்னை பற்றியோ தன் வீட்டை பற்றி கூட கவலை இல்லாமல் சுற்றுற பொறுப்பற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கும்போது, இந்த சிறு வயதில் இவ்வளவு அறிவோடும் பொறுப்போடும் சிந்திக்கக்கூடிய ஒரு பெண்ணாக ஜான்வி கபூர் இருக்காங்கன்றது மகிழ்ச்சி மட்டும் இல்லாமல் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஸ்ரீதேவியோட பொண்ணுன்றதுலையும் நம்ம இரட்டையாக மகிழ்ந்து கொள்ளலாம். இப்போ அங்கே இருக்கிறவங்க ஒரு பீக்கில் இருக்காங்க, மற்றவர் யாருகளோ பற்றி பேசுனா ஓகே அது வந்து ஒரு செய்தியாக வந்து கடந்து போகும். இப்போ அம்பேத்கர் இவங்கள பற்றிலாம் பேசுகிறாங்க அப்படின்றப்போ இது அவங்களோட ஃபீல்டுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகும்ன்ற அவங்க யோசிச்சிருப்பாங்க. அதைத்தான் நான் சொன்னேன் பொறுப்புன்னு சொன்னேன். அவங்களுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதார பாதிப்பு ஏற்படலாம்ன்ற அச்சம் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து பேசுகிறாங்கல்ல, இந்த கருத்தை நான் பப்ளிக்கில் சொல்லி தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்கல்ல, அதுதான் தைரியமான பொறுப்புன்றது. பிரகாஷ்ராஜ் எடுத்துங்க, தைரியமாக பேசுகிறேன். ஏன் அவருக்கு பேசணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதுதான் நான் சொன்னேன். இப்போ துருவரத்தி, பிரகாஷ்ராஜ் எடுத்துங்க, ஜான்வி கபூர் எடுத்துங்க, இந்த மாதிரி இதை பேசலாம். ஒரு ஹை ப்ரொஃபைலில் இருக்காங்கன்ற அவங்க மேலே வந்து எந்த ஒரு அடக்குமுறையும் போகாதுன்றதுனால அவங்களாம் அடக்குமுறைன்றது ஃபிசிக்கலாக வேணால் நடக்காமல் இருக்கும், ஃபினான்ஷியலாக நடக்கலாம், சைக்கலாஜிக்கலாக நடக்கலாம். இப்போ பிரகாஷ்ராஜை வந்து எந்த படத்துக்கும் யாரும் கூப்பிடாமல் இருக்கலாம், அவர் கூப்பிட்டா வேணாம்ப்பா வேறு யாரையாவது கூப்பிடுன்னு ப்ரொடியூசருங்க பேக் பண்ணி போகலாம். இதுவும் ஒரு வகையான த்ரெட்னிங் தானே. சார் அவங்கக்கிட்டலாம் பணம் இருக்குது, இப்போ ஜான்விகிட்ட இல்லை பணம் இருக்குது, பணம் இல்லைன்றது பிரச்சனை இல்லைம்மா. என்னுடைய ஒரு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது, அது கடைக்கோடி இந்தியனாகவும் இருக்கலாம், ஒரு பெரிய பணக்காரனாகவும் இருக்கலாம். வாய்ப்பு மறுக்கப்படுகிறதுன்றது எல்லாருக்கும் வாய்ப்பு வாய்ப்பு தான் சரியா. வாய்ப்பில் வந்து இது நல்ல வாய்ப்பு, இவருக்கு வாய்ப்பு கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு மறுக்கப்படுகிறதுனா அந்த வாய்ப்பு மூலமாக அவரது வேறு ஒரு திறமை வெளிவந்திருக்கலாம். பிரகாஷ்ராஜ் நம்ம இதுவரை பார்த்த பிரகாஷ்ராஜ் இல்லாமல் அவர் வேறு ஒரு கோணத்தில் கூட வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இன்னொரு படத்தில். ஆனால் இவர் பேசுகிறாருன்றதுனால அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கலாம்ல. பணத்தை விட்டுருங்க, அவரோட இன்னொரு கோணம் வெளியே வர வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அந்த அதாவது வாய்ப்பு வாய்ப்புன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா அது ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எந்த வகையில் தடை செய்யப்பட்டாலும் அது தடை தான், அது தப்பு தப்பு தான். அதனாலும் அந்த அதை பற்றி கவலைப்படாமல் இவங்க பேசுகிறாங்கன்றது தான் முக்கிய. அதாவது நம்ம சில விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் எதாவது கேட்டிங்களே, அது கிடைக்கலனாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா. நம்ம பண பிரச்சனையை நீங்கள் எங்கே பார்க்குறீங்கன்னா பணத்தை மட்டும் பார்க்குறீங்க, அது மூலமாக அவங்க வர வேண்டிய சம்பளம் இல்லை. என்ன சார் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஏன்னா இருக்கிறவங்க ஒரு வார்த்தை பேசினா இவ்வளோ தூரம் நம்ம விவாதம் வரைக்கும் நம்ம கொண்டு போகிறோம், இல்லாதவங்களோட குரல் இன்னைக்கு எவ்வளோ பேர் நம்ம காதுக்கு கேட்டிருக்குன்னு நம்மளுக்கும் தெரியாது, நம்ம அதை பேசவும் மாட்டேங்கிறோம். அதுதான் நம்ம அதாவது அவங்க ஒவ்வொருத்தரோட குரலும் போய் சேராதுன்றதுக்காக தான் நம்ம போல ஊடகங்களில் நம்ம அந்த குரலை கொண்டு போய் அவர்களின் குரலாகத்தான் நம்ம பிரதிபலிக்கிறோம். புரியுதுங்களா, குரலற்றவர்களின் குரலாகத்தான் நமது குரல் ஒலிக்குது. அந்த குரலற்றவரின் குரலாக கொஞ்சம் பணக்கார மேல்தட்டில் இருக்கிறவங்களும் பேசுகிறாங்கன்றப்போ அதை மகிழ்ச்சியாக வரவேற்பது மட்டும் இல்லாமல் அதை மேலும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும், அதை சேர்த்தா தான் சரியாக வரும் அப்படின்றது தான் நம்ம இதை பற்றி பேசுறதோட நோக்கம். ஜான்வி கபூர் இவங்க சொன்ன இப்போ இந்த பதில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து பின்னாடி வந்து அரசியலுக்கான ஒரு நகர்வாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எல்லாது ஏன் அரசியலுக்கு ஏன் வரக்கூடாதுன்றீங்க? யார் வேணால் வரலாங்க, அரசியலுக்கான நகர்வாக இருக்கும். ஏன் வந்தால் என்ன தப்புன்னு கேட்குறேன், யார் வேணா வரலாங்க. மோடியே வராரு, மோடியே வந்து பிரதமராக 10 வருஷம் உட்காந்துருக்கிறாரு, ஜான்வி கபூர் வந்தால் என்ன தப்பு? யார் வேணா வரலாங்க. இல்லை இது வந்து ஒரு தவறான பார்வை.
யார் எதை செஞ்சாலும் உடனே அவர் அரசியலுக்கு வருவதற்கான நோக்கமாக இருக்கலாம், வந்தால் என்ன தப்புன்றார், யார் வேணால் வரட்டும்ன்றார், இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும்னு முடிவு பண்ணுறதுக்கு பண்ணுற ரைட்ஸ் உரிமையை உங்களுக்கும் எனக்கும் யார் கொடுத்தது? இப்போ நம்ம தம்பி இருக்காரு, அவர் வந்து நாளைக்கு அரசியலுக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாருனா அவர் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்ன உரிமை இருக்குது? இல்லை அதற்கான முதற்கட்டம் நகர்வாக இருக்குமா? இருக்கட்டும், இல்லை இல்லாமல் போட்டோம், அதை பற்றி நமக்கு தேவையே இல்லை. அவங்க அரசியலுக்கு வந்தால் வந்து அன்றைக்கி பேசிக்கலாம், அது அன்றைக்கே இன்றைக்கே அதை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறேன். அதை அந்த சப்ஜெக்டை இன்றைக்கே பேச வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அவர் அப்படி பேசினாலே என்னாகும், நாளைக்கு ஒரு முழு மனதோடு ஒருத்தன் குரல் கொடுக்கலான்னு நினச்சா கூட நம்ம குரல் கொடுத்தோம்னா நம்மளை அரசியலுக்கு வரான்னு நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சாவன் அதை பேசாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு நல்ல விஷயத்தை ஒருத்தன் பேசலான்னு நினச்சிருப்பான், இப்படி உங்களை போன்ற ஊடகத்தில் மாற்றி யார் எது பேசினாலும் உடனே அரசியல் வராங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட நமக்கு எதுக்குப்பா வம்பு, நம்ம இதை செய்ய போக நம்மளை அரசியல் வரப்போகிறான்னு சொல்ல போக சொல்லுவாங்க, இது நம்ம செய்யாமல் பேசாமல் இருந்துட்டு போயிடலாம்னு அவன் பேசாமல் இருந்துருவான். ஸோ ஒருவர் நல்ல விஷயத்தை செய்யலான்னு ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறத கூட தடுக்கக்கூடிய ஒரு பேச்சாகத்தான் இந்த மாதிரி பேச்செல்லாம் இருக்கும். மிக்க நன்றி சார், பல தகவல் அளித்தமைக்கு ரெட்ரோலுக்கும் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.